கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள வலைப்பதிவில் இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி அடைந்துள்ளதாக ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து அவ்வப்போது கள்ளச்சாராயம் குடிப்பதால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக செய்திகள் வெளிவருவதாகவும் அவை சட்டவிரோத மதுபான தயாரிப்பு மற்றும் நுகர்வு ஆகியவற்றை தடுப்பதில் தொடரும் குறைபாடுகளை பிரதிபலிப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ள ஆளுநர் ஆர் என் ரவி இது தீவிர கவலைக்குரிய விஷயம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் இதுபோன்ற குற்றச் செயல்கள் எங்கேனும் நிகழ்வது தெரியவந்தால் அது குறித்து பொதுமக்கள் தகவல் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். சமூகத்தை பாழ்படுத்தும் இத்தகைய குற்றங்கள் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் நிகழ்ந்த சம்பவம் வருத்தம் அளிப்பதாக கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுவதாக பலமுறை சுட்டிக்காட்டியும் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். எனவே கள்ளச்சாராயத்தை ஒழிக்க தமிழக அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தின் புழக்கம் அதிகரித்துள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பொறுப்பேற்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கள்ளச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்திருப்பது வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இனி இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க மாவட்ட நிர்வாகம் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று செல்வ பெருந்தகை கேட்டுக் கொண்டுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் கள்ளச்சாராய விற்பனையை கட்டுப்படுத்தாததற்கும் உயிரிழப்புகளுக்கும் உள்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவன தலைவர் விஜய் உள்ளிட்ட தலைவர்களும் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனா்.